கொடுத்தார் தயவுடனே உண்மை தாழ்ப்பணிந்த
Anoint your child. Every curses are broken.
எல்லா சாபங்களும் முறியடிக்கப்பட்டது. எல்லா சாபங்களும் முறியடிக்கப்பட்டது. எல்லா சாபங்களும் முறியடிக்கப்பட்டது. ஆசீர்வாதம் உண்டாகுது. ஆசீர்வாதம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம். சாராளுடைய ஆசீர்வாதம். சாராளுடைய ஆசீர்வாதம். ஈசாக்கின் ஆசீர்வாதம். ஈசாக்கின் ஆசீர்வாதம். யாக்கோபின் ஆசீர்வாதம். யாக்கோபின் ஆசீர்வாதம். மகன் மீது இந்த குழந்தை மீது இருப்பது. இந்த மகளே இந்த மகளை கொண்ட அந்த மகள மேலே இவரே இருந்து. In Jesus name. In Jesus name. Amen. God bless you. No, me now. மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மார்ச் 1ஆம் தேதி முதல் மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் காலை ஆராதனை நடக்கும். தெலுங்கு இங்கிலீஷ் இல்லாட்டி கன்னடா இங்கிலீஷ் ஏதாவது நடக்கும். தெலுங்கு ஆகலாம், கன்னடா ஆகலாம், இங்கிலீஷ் ஆகலாம். ஜெபித்து கொள்ளுங்கள், ஜெபித்து கொள்ளுங்கள். மத்த சபையிலிருந்து ஆளுங்க கூட்டு வராது. மத்த சபையிலிருந்து மனுஷங்க கரைக்கொண்டு வருவாங்க. டோன்ட் பிரிங் பீப்புள் ஃப்ரம் அதர் சர்ச்சஸ். மத்த சபையில நம்மளுக்கு என்ன தேவையில்லை? வேறு சபைகளிலிருந்து ஆளுங்க தேவையில்லை. விசுவாசிகளை ஆண்டவர் ரட்சிக்கப்படுகிறவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படும். தேவர் ரட்சிக்கப்படுவந்தவர் மாத்திரம் சேர்த்துக் கொள்ளும். Those who are being saved will our Lord bring them to the church. யாரெல்லாம் ரட்சிக்கப்படுறாங்களோ அவங்களெல்லாம் கூட்டிட்டு வாங்க. யார் ரட்சண ஹொந்திரேக்கந்தியோ அவங்களெல்லாம் கரெக்ட் கொண்டு வந்து. ஆமென். யார் நடந்த போறாங்கன்னு தெரியாது. யாரா நடத்துவோ? யார் நடத்துறது பத்தினா யாராவது நடத்துறாங்க. நான் ஒரு கழுத. நான் ஒரு கத்தை. என்ன போல நிறைய கழுதைங்க இருக்காங்க. என்ன ஹாக்கி பல கத்திகளும் உண்டு. ஆமென். ஐ அம் எ டாங்கி. சோ லைக் மீ தேர் சோ many donkeys are there to serve God. சோ ஆல் தோஸ் donkeys will come and serve the Lord. என்னை போல அநேக கழுதைகள் உண்டு. அந்த கழுதைகள்லாம் வந்து இங்க என்ன பண்ணுவாங்க? தேவனுக்கு ஆராதனை செலுத்துவாங்க. அநேக கத்தைகள் உண்டு. ஆ கத்தைகள் வந்து இங்க தேவன் ஆராதனை மாடி மகிமைப்படுத்துவாங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஓகே. இன்றைக்கு நாம் படித்த வசனங்கள் இவத்து நான் ஓதியந்த வாக்கியங்கள். சாம் 6. சாம் 6 சங்கீதம் 6வது. 6வது சங்கீதத்தை வாசிப்போம். கீர்த்தனை 6ஆம் அத்தியாயம் வரணும். அதிகாரம் 14 மூன்று பகுதி வாசிக்கும் பொழுது மூன்று பாகத்தில் நான் ஓதுவாக தாவீதுடைய அனுபவங்கள் பாவத்தினால் உண்டான அனுபவங்கள் பாவத்தினால் உண்டான அனுபவம் ரோமர் 2 அதிகாரத்துக்கு வரும்பொழுது ரோமா 2 அத்தியாயத்துக்கு வருவாக பாவத்தினால் உண்டான சாபங்களும் பாவத்தினால் உண்டான சாபங்களும் தேவனுடைய மனதுருக்கமும் பொறுமையும் இரக்கமும் தேவர மனசந்தாரு கருணையும் தயவும் ஏசியா 1 அதிகாரத்துக்கு வரும் பொழுது ஏசியா 1 அத்தியாயத்துக்கு வருவாக நாம் பாவத்தை விட்டு மனம் திருந்துவோமானால் தேவன் நம்மை பனி போல மாற்றுவார் என்று வார்த்தைகளும் நாவு பாபமான விட்டு மனசந்தார படுவதாதே தேவரு பீஜங்களை ஹாகே மாறுத்தார் என்பதாக எழுதுது. இது மூன்றும் சேர்த்து ஒரே ஒரு பகுதியை நாம் வாசித்து நம்ம அதுல தியானிக்க போகிறோம். மூன்றும் சேர்த்து நாம் இந்த பாகவந்த ஓதி அதர பிரகாரமாக தியானம் பண்ணலாம். Today we read the three scriptures, Psalm 6, which David talks about that the burden of sin that has impacted his body. The second he talks about from the Romans chapter 2, that how the sin is tormenting a man, but the kindness and the tolerance and the patience of God
leads a man to repentance. And the third from Isaiah 1, as we read the scripture, it talks about, when I repent, the Lord turns my sin like the snow. He removes all my sin. He removes my stains of the sin and makes me like a wool, like a winter snow. And in all these things put together, three passages put together, we are going to meditate on one particular subject, and the passage is Psalms 32. இது எல்லாவற்றுக்கும் சேர்த்து இன்றைக்கு நமக்கு பாக்கியம் உண்டாகும்படிக்காக நாம் முற்றிலும் மனம் திருந்தும்படித்தும் பாக்கியம் உண்டாகுவதற்காக நம் ஒரே ஒரு பகுதியை பார்க்க போகிறோம். சங்கீதம் 32. எல்லாரும் சங்கீதம் 32 எடுத்துக் கொள்ளுங்கள். Turn with me to Psalms 32. சங்கீதம் 32 திருப்பி கொள்ளுங்கள். Psalms 32. சங்கீதம் 32 திருப்பி கொள்ளுங்கள். கொஞ்சம் இருங்க ஐயா, எல்லாம் எடுத்துக்கிட்டோம். எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? சங்கீதம் 32, Psalms 32. கீர்த்தனை 32. வாசிங்க. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கவனம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. ಯಾವನ ದ್ರೋಹವು ಪರಿಹಾರವಾಗಿದೆಯೋ, ಯಾವನ ಪಾಪವು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದೆಯೋ ಅವನೇ ಧನ್ಯನು. ಯಹೋವನು ಯಾವನ ಲೆಕ್ಕಕ್ಕೆ ಅಪರಾಧವನ್ನು ಎಣಿಸುವುದಿಲ್ಲವೋ, ಯಾವನ ಹೃದಯದಲ್ಲಿ ಕಪಟವಿಲ್ಲದಿರುವುದಿಲ್ಲವೋ ಅವನು ಧನ್ಯನು. ಇಪ್ಪ ಎಲ್ಲಾ ಇಂದ ಮೂರು ಪಗುದಿ ನೀವು ವೀಟ್ಲ ಪಡಿಚು ಬಾರುಂಗ. ಈ ಮೂರು ಭಾಗಗಳನ್ನು ನೀವು ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಓದಿ ನೋಡಿ. ಕಡಸಿಯಾಗಿ ಒಂದು ಮುಖ್ಯಮಾನ ಪಗುದಿ ಎದು ಬಂದಿರಕ್ಕೆ ನಕ್ಕೆ ಕಡಿದಾಗಿ ಒಂದು ಮುಖ್ಯವಾದಂತ ಭಾಗ ಎದು ಎವನುಡಿಯ ಮೀರ್ದಲ್ಗಳು ಕತ್ತರ್ ಮನ್ನಿಕ್ಕಿರಾರೋ ಅವನ್ ಭಾಗ್ಯವಾನ್. ಯಾರು ದ್ರೋಹವನ್ನು ದೇವರು ಮನ್ನಿಸುತ್ತಾರೋ ಅವರು ಭಾಗ್ಯವಂತರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಬ್ಲೆಸ್ಡ್ ಇಸ್ ದ ಮ್ಯಾನ್ ಹೂಸ್ ಟ್ರಾನ್ಸ್ಗ್ರೆಷನ್ಸ್ ಆರ್ ಫಾರ್ಗಿವನ್. எவனுடைய மீறல் மன்னிக்கிறாரோ அவன் பாக்கியவான். யார் துரோகங்களை மன்னிக்கப்பட்டதோ அவர் பாக்கியவான். இரண்டாவது என்ன சொல்றாரு? இரண்டாவதாக என்ன? எவனுடைய பாவங்கள் கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். யார் பாபங்களை அவர் லெக்க மாடுவதில்லையோ அவர் பாக்கியவந்தரு. Blessed are those whose sins are covered. யா மூன்றாவது பார்க்கும் பொழுது மூன்றாவதாக நோடுவாங்க. எவனுடைய பாவங்கள் கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, யாரு பாபங்களை தேவர் லெக்க மாடுவதில்லையோ அவன் ஆவில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். அவன் ஆவியில கபடமில்லாத தேவன் பாக்கியவான். The third he says, blessed is the man whose sin the Lord does not count against him, and in whose spirit there is no deceit, there is no deception, there is no wrong, there is no sin, there is nothing that he has covered in his heart. Such a man is blessed. எவனுடைய மனுஷனுக்குள்ள எவனுடைய ஆவிக்குள்ள கபடம் இல்லாத இருக்கிறதோ, உண்மையை மறைக்காது இருக்கிறானோ, அவன் கள்ளம் இல்லாத இருக்கிறானோ அவன் பாக்கியவான். அவன் ஹிருதயத்தில் கபட இருவதில்லையோ அவனு பாக்கியவந்தனோ. அல்லேலூயா. 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 எவ்வளவு பேர் சொல்ல போறீங்க நான் பாக்கியவான்? எஷ்டு பேர் கூட சேர்ந்த டைம் பிளஸ்ட் மேன். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா? நம்ம பாவங்களை கிரமிக்கப்பட்டீயா? மன்னிக்கப்பட்டதா இல்லையா? கிரமிக்கப்பட்டீயா இல்லையா? Is your sins are forgiven? Yes. Are you sure? Yes. Are you sure? Yes. For many people say yes. Yes. But some people have still have doubt. அநேகர் ஆமா நான் பாவத்தை அறிக்கையிட்டேன் சொல்றீங்க. நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறலினாலே நான் அடக்கி வைத்த மற்றும்
ನಾನು ಬಚ್ಚಿಟ್ಟಂತ ಪಾಪಗಳನ್ನು ಎನ್ನ ಅಡಕೆ ಹೋಯ್ತದು ಮತ್ತೊಮ್ಮೆ ಏನನ್ನ ಬಚ್ಚಿಟ್ಟಿದ್ದಾರೆ ನಾನು ದೇವನಿಗೆ ಎನ್ ಪಾವತಿ ಅರಿಕೆಡಾಮಲ್ ನಾನು ದೇವರಿಗೆ ನನ್ನ ಪಾಪಗಳನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡದಂತೆ ದೇವರಿಗೆ ಎನ್ ಮೀರದಲ್ಲಿ ನಾನು ಒಪ್ಪಿಕೊಡಕಾಮಲ್ ನನ್ನ ದ್ರೋಹವನ್ನು ದೇವರತ್ರ ಒಪ್ಪಿಸಿಕೊಡದೇ ಇದ್ದರಿಂದ ಎನ್ನುಡಿ ಅಕ್ರಮತೆ ನಾನು ದೇವರತ್ರ ಕೊಡಕಾಮಲ್ ನನ್ನ ಅಕ್ರಮಗಳ ದೇವರತ್ರ ಕೊಡದೇ ಇದ್ದರಿಂದ ನಾನು ಮರೆಚಿ ಮರೆಚಿ ಉಳ್ಳ ವಚ್ಚಿರಕು ಬೊಳದು ನಾನು ಬಚ್ಚಿಟ್ಟು ಬಚ್ಚಿಟ್ಟು ಒಳಗಡೆ ಇಟ್ಟಿದ್ದರಿಂದ ಎದು ಒಳಂದು ಹೋಚಾ ಯಾದು ಹೊರಟದು ಎಲುಂಬುಗಳ ಒಳಂದು ಹೋಯಿತು ಎಂಕೆಗಳನ್ನು ನಸಿಸಿ ಹೋದವು ಅದನ್ನ ಸಂಗೀತ 6 ಲೇ ಹೇಳ್ರಾರು ಅದೇ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ 6 ನೇ ಹೇಳ್ರು ಅವರ ಶರೀರತಿನ ವೇದನೆಯಲ್ಲಿ ಏನು ಉണ്ടായിತು ಅವರ ಶರೀರದ ವೇದನೆಯಲ್ಲಿ ಏನು ಉണ്ടായിತು ದಾವಿದನ ಪಾಪಗಳೇ ಮರೆತು ಹೋಯ್ತಪಡಿನಾಲೇ ಅವರಿಗೆ ಶರೀರತ್ರ ವ್ಯಾಧಿಗಳು ಬಂದದು ದಾವಿದನ ತನ್ನ ಶರೀರ ಪಾಪಗಳನ್ನು ಮಚ್ಚಿಟ್ಟಿದ್ದರಿಂದ ತನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ನೋವುಗಳು ಬಂತು ಹಿಯರ್ ಹಿ ಸೇಸ್ ದಟ್ ಐ ವೆನೆವರ್ ಯು ಕನ್ಸೀಲ್ ಅ ಸಿನ್ ದ ಸಾಮಿಸ್ ಸೇ ದಟ್ ಐ ಕೆಪ್ ಸೈಲೆಂಟ್ ಐ ಡಿಡ್ ನಾಟ್ ಕನ್ಫೆಸ್ ಮೈ ಟ್ರಾನ್ಸ್ಗ್ರೆಷನ್ I did not confess my sin. I did not confess my wicked deeds. What I have done deliberately, when I did not confess it, I kept it inside me. I kept it quiet. I hid all my sin inside me, because of which my bones dried away. Which means that I was in a sick bed. Most of the sick bed is because of our sin, our failure to confess. Or repent. अनेक मरण पड़के गलो, अनेक व्याधि पड़के गल, ये निंद्राल, पावत्ते उप्पु कोड़ कामल, मनम तुरंदामल इरकर द निमत्त में अपड़ी बट्ट सुबाव संभव कल वारी करते। अनेक पाप गलो, रोह गलो, इल्ला बच्चेट्टे देर दले, मरण पौत्र में नो उपिसे पढ़ते ही देर दले, ये वेला नम्बर जोम डागु तबे। हालेलुया, हालेलुया, अर्थात रोम रंडा दिगा तर चुड़ा रे। रोम रंडने आ जाए देर लते। देवड़ी इरकते सोधित पार का दिरंगल। देवर कृपये नो सोधिसी नोड़ते इरे। देवड़ी इरकते सोधिका दिरंगल। देवर कृपये नो सोधिसी दंते इरे। अवर पोरुमे उल्लवरुम। अवर निभरे उल्लवरुम। अवर इरकम उल्लवरुम। अवर दया उल्लवरुम। अवर नीति उल्लवरुम आ इरकला। अवर नीति वंतर आगी दारे। That's why the Bible says in Romans 2, do not test the Lord. Do not test his kindness. Do not test his tolerance. Do not test his patience. Our irakathayum, our porumayum, our dayave enna pannadinga sodithu paarkadirungal. Our dayave or karunaiyannu neevu sodisi nodade anta iriri. Because the Bible says that his kindness will lead us to repentance. Avarude irakkamanadu oru manushanai manam thirundu vekkum. Avara daya ennodu oba manushanannu manasanthara paduvudakke sahaya maadutathu. Hallelujah. Avarude daya eppadi? Avara daya yav reethi irutte? Eppadi patta kallana manushanaga irukkattu. Yav reethi kallaganta hrudayam iddru sa. Ana kallana hrudayathiyum karaya seiya vallamai ulladhu devanudaiya aanu irukkattu. Kallana hrudayamana karagisi samruddhi padisuvanta devarige shakti undu. However a man hard hearted man he might be, however he might be a cruel man, but with God's kindness it is possible to turn his heart to a soft man to salvation. Amen. எப்படி பட்ட கல்லான மனிதனுடைய இதயத்தையும் கரைய செய்கிறது தேவனுடைய இரக்கம் யாரிகாக கல்லாத இதயவை இருதாதரனு சக அதன்னு கரைகிசி சமృతిபடுசுபந்த தேவர கருணையுள்ளத தேவராகிதார் ஹalleluya நீங்க மத்தேயு சுவிசேஷத்தை வாசிக்கும் பொழுது மத்தேயு சுவார்த்தையின ஓதுவாக 27 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 27 அதிகாயம் ஓதுவாக அப்ப கடைசி படிக்கறீங்க நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க கடைசியாக ஏழாவது பட்டிதே அந்த சிலுவையில அறைந்து ஆ சிலுவையில ஓடுதாக நூற்றுக்கு அதிபதியானவன் ஆ நூறுக்கு அதிபதியானவன் அந்த விலாயிலும்பலே குத்தி ஆ கத்தியின் சுச்சிதாக அப்ப விலாயிலும்பலே குத்தும் பொழுது விலினின் சுச்சிதாக இயேசு கிறிஸ்து விலாயிலும்பிலிருந்து தண்ணீரும் இரத்தமும் அப்படியே அப்படி ஒரு ஃபவுண்டன் போற ஒரு நல்ல ஒரு ஊற்றை போல வந்தது அவர் பக்கையின் அவருக்கு நீரும் மற்றும் இரத்தமும் அவருக்கு ஆகி நதியின் நல்லி ஆகி வந்தது அந்த தண்ணீரும் இரத்தமும் அந்த அந்த அவர் மேல் சிந்தப்படும் பொழுது ஆ இரத்தமும் ஆ நீரும் அவர் மேல் சிந்திசல்பட்டதாக அந்த நூற்றுக்கு அதி அதிபதியானவன் முழங்கால் படியிட்டு சொன்னான் ஆ நூறு அதிபதியானவன் சைனிக்கினோ மனுக்கால் மேலே பிடி ஹெழுதனோ இவர் உண்மையிலே தேவகுமாரன் என்று இவர் நிஜமாகவே தேவகுமாரனு ஹalleluya அது வரும் இரக்கமில்லாத சாட்டையால் அடித்தவன் அது அதுக்கு முதல்ல கருணை இல்லாத சாட்டையால் அடித்தார் இரக்கமில்லாமல் கையில் ஆணியால் அடித்தவன்
ಕರ್ಣಯಿಲ್ಲದೆ ಕೈಗಳಲ್ಲಿ ಹಾನಿಗಳಿಂದ ಹೊಡೆದಿದ್ದಾರೆ ಎರಕಮಿಲ್ಲಾಮನ್ ಮುಳ್ಮುಡಿಯ ಸಾಟಿನವನ್ ಕರ್ಣಯಿಲ್ಲದೆ ಮುಳ್ಳು ಕಿರೀಟವನ್ನು ಹೊಡೆದಿದ್ದಾರೆ ಎರಕಂ ಕಾಟಾಮಲ್ ಸಿಲುವೆಯಲ್ಲಿ ಅರೆಯಿದವನವನ್ ಕರ್ಣೆ ತೋರಿಸಿದಂತೆ ಸಿಲುವೆಯಲ್ಲಿ ಹೊಡೆದಿದ್ದಾರೆ ಏ ಎರಕಂ ಕಾಟಾಲ್ ಮೂಂಜಲ ತುಪ್ಪಿನವನವನ್ ಯಾಕೆ ಕರ್ಣೆ ತೋರಿಸಿದಂತೆ ಮುಖದ ಮೇಲೆ ಹುಗಿದಿದ್ದಾರೆ ಆನಾಲ್ ಒಂದು ಕಾಲಘಟ್ಟದಲ್ಲಿ ಆದರೆ ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ वलमे Such a hard-hearted man. By the kindness and the tolerance and the patience of Christ on the cross, he was saved. I would say that he was saved at that point of time. What I'm trying to tell you is that with God's kindness and patience and tolerance, whoever it may be, he will bring to repentance. எப்படிப்பட்ட மனிதனாக இருக்கட்டும் யாரேதா மனுஷனாக இருந்தாலும் தேவனுடைய இரக்கத்தினாலும் தயவினாலும் பொறுமையினாலும் அவர்கள் நிச்சயமாக மனம் திருந்தி ஆவார்கள் தேவனுடைய தயையின் கருணையினாலோ நிஜமாகவே அவர் மனசந்தாரவன படுத்தாரே ஹalleluya ஹalleluya அநேகருக்கு அநேகருக்கு பாடுகள் உண்டு அநேகருக்கு கஷ்டங்கள் உண்டு அநேகர் பாவத்தை செய்கிறோம் அநேக ஜன பாபங்களை மாடுதுண்டு இந்த உலகத்துல நம்ம வாழ்ற வாழ்க்கையில இந்த லோகத்திலே ஜீவிசுவந்த ஜீவனவும் சில சமயம் நம்மை அறியாமல் நாம் பாவத்தில் விழுகிறோம் சொல்ப சமயத்திலே நம்மனே அறியாதே நாவே பாபங்களை விழுத்துவி பாவமான வார்த்தைகளை பேசுகிறோம் பாவமான மாத்துகளை மாத்துநாடுதேவி பாவமான காரியங்களை செய்கிறோம் பாவத காரியங்களை மாடுதேவி பாவமான இடத்துக்கு போகிறோம் பாவத வந்த ஸ்தலக்கே போகுதேவி பாவ செயல்களை செய்கிறோம் பாவத கிரியைகளை மாடுதேவி இருந்தாலும் இத்திரு தேவன் இரக்க அற்புதம் என் பாவங்களை மன்னிக்க ஒரு இலவசமா ஒரு தேவன் ஒருத்தர் இருக்கிறார் நம்ம பாவங்களை க்ஷமிசுவந்த தேவரு தயை தோர்சுவந்த தேவன் அதை விட பெரிய ஆசீர்வாதம் எதுமே கிடையாது அதுக்கிந்த பெரிய ஆசீர்வாதம் யாதும் இல்ல நான் மறைக்கப்பட்ட பாவங்களை நான் மறைக்காமல் தேவனிடத்தில் சொல்லும் பொழுது என் பாவத்தை மன்னித்து என்னை புது மனுஷனாக்குறாரே அதை விட பெரிய பாக்கியம் எதுவும் கிடையாது நான் பச்சிட்ட பாவங்களை தேவர் பலியில நான் எழுவாக அதனை க்ஷமிசி நன்னை உத்தரிசுவந்த தேவரு அதுக்கிந்த பெரிய பாக்கியமே நமக்கு இருக்குது ஹalleluya அதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடையாது மறைக்காமல் விடுதலை செய்ய ஒருவர் மட்டுமே ನನ್ನ ಪಾಪಗಳನ್ನು ಮಚ್ಚಿಕ್ಕದಂತೆ ದೇವರ ಬಲಿಯಲ್ಲಿ ಹೇಳಿಕೊಳ್ಳುವಾಗ ಅವರು ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವಂತ ದೇವರು ಅವರು ಒಬ್ಬರೇ ಇದ್ದಾರೆ ಹalleluya ಹalleluya ಅನಾದ ವೇದಂ ಕೂರಿಗಿರುತ್ತೆ ಅದರಿಂದಲೇ ವೇದ ಹೇಳುತ್ತದೆ ಪಾಪಗಳೇ ಮರೆಕಾಮಲ್ ಅರಿಕೆಡೆವೆಂಟು ಪಾಪಗಳನ್ನು ಬಚ್ಚಿಡದಂತೆ ಅದನ್ನು ದೇವರ ಬಲಿಯಲ್ಲಿ ಮನಂದರಂದವೆಂಟು ಮನಸಂತರಪಡಿರಿ ನೀವು ಬಾಂಗ ಇಲ್ಲಿ ನೋಡಿ ಇದರಲ್ಲೇ 4ನೇ ದೋಸನ 5ನೇ ದೋಸನ ವಾಸಿಸು ಬಾರಿ 4ನೇ ವಚನ 5ನೇ ವಚನ ಓದಣ್ಣ 5ನೇ ದೋಸನ ವಾಸಿಸು ಬಾರಿ 5 6 ವಾಸಿಂಗೆ 5 6 ಓದ್ರಿ ಈಗಿರುವಲ್ಲಿ ಯೆಹೋವನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ
ನನ್ನ ದ್ರೋಹವನ್ನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವೆನು ಅಂದುಕೊಂಡೆನು ಅಂದುಕೊಂಡು ನನ್ನ ಪಾಪವನ್ನು ಮರೆಮಾಡದೆ ನಿನಗೆ ನನ್ನ ದೋಷವನ್ನು ತಿಳಿಸಿದೆನು ನೀನು ನನ್ನ ಅಪರಾಧಗಳನ್ನು ಪರಿಹರಿಸಿ ಬಿಟ್ಟಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ ತಮಿಳು ವಾಸಿಂಗ ಅಂಜಾದ ವಸನತೆ 32 ಸಂಗೀತ 32 5 I am sinner. முதலாவது நான் என்ன ஒப்புக்கொள்ளணும் நான் ஒரு பாவி என்று நான் ஒப்புக்கொள்ள வேண்டும் முதலாவதாக என்ன ஒப்புக்கொள்ளவேக்கிறது நான் ஒரு பாவி என்பதாக ஒப்புக்கொள்ள வேண்டும் சில பேர் இருக்காங்க சில ஜன இதாரு என்னதான் சொல்லு ஏனாதரே ஹெளரி பாவம் செஞ்சியா இந்த தப்பு பண்ணியா தப்பு மாடதா பாபா மாடதா நான் பண்ணவே இல்ல நான் மாளலே இல்ல எப்ப அடுத்த மேல தான் சொல்லிட்டே இருப்பான் மத்தபுர மேலே வினாத்த ஹேக்கறே வினா எதுனால அடுத்த மேல தான் சொல்ல வேண்டியது ஏனே ஆகலி மத்தபுர மேலே ஹேக்கறே நீங்க எந்த மனுஷனா பாருங்க நீ யாவ மனுஷனானே நோடுறி 100 பேர் எடுத்துக்கோங்க 100 ஜனனா ஹரசி கொள்ளுங்க அதுல 99 பேர் அதுல 99 ஜனா அடுத்த மேல தான் பழிய போடுவாங்களே தவிர மத்தபுர மேலே பழிய ஹாக்கறே வினா தன்னுடைய குற்றத்தை யார் ஒத்துக்கிட மாட்டார் தன்ன குற்றங்களை யார் ஒப்புக்கொள்ளுவ If you see out of 100 people 99 people will always try to blame the others for all the mistakes and sin only one person will accept truly that yes I have committed wrong I have sinned I have done wrong 99 of them will try to find the mistake on other side but David says I acknowledge my sin to you ana david enna solraru ennudaiya paavathai enna paavagalu ennudaiya akramathai enna akramagalu ennudaiya meerudalai enna upadrohagalu naan maraikkamal oppukolgiren naan pachittadante oppisikoluthen hallelujah david says so I will not cover I acknowledge what I have done wrong when you accept and acknowledge your fault it is easy to set free from that sin நாம் எப்பொழுது நம்முடைய பாவங்களையும் நாம் செய்த குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் நான் தாழ்மையாக ஏற்றுக்கொண்டு ஒப்புக்கொண்டு நான் மனம் திருந்தினோ அதிலிருந்து நமக்கு சீக்கிரமாக விடுதலை கிடைக்கும் யாவாக நம்ம துரோகங்களை தாழ்மையிந்த நாம் ஒப்பிசி கொடுத்தேவோ அதர சீக்கிரமாக ஒப்பிசி கொடுத்தேவோ அதிலிருந்து நமக்கு விடுதலை என்ன கொடுத்தார் ஆனா தேவன் எப்பத்திரும் விடுதலை கொடுக்கிறார் அது தேவன் யாவாக விடுதலை கொடுத்தார் சொல்றாரு என் பாவங்களை நான் அறிக்கையிடுவேன் என்பேன் என் பாவங்களை நான் ஒப்பிசிக்கொள்வாக ஆனால் என் தேவன் பாவத்தின் தோஷத்தை மன்னித்து போட்டார் ஆதரே நம்ம தேவர் பாவத்தின் தோஷவன்னு அல்லேலூயா நம்முடைய இதயத்துல எந்த அளவுக்கு நமக்கு அந்த உணர்வு வருகிறதோ நம்ம இதயத்திலே யாவாக அவா கிரகிக்க வருதோ நமக்குள்ள எப்ப அந்த உணர்வு வருதோ யாவாக நமக்கு ஆ கிரகிக்க வருதோ அந்த உணர்வு வரும்பொழுதே நாம் அறிக்கையிட வேண்டும் ஆ கிரகிக்க வருவாகலே நாம் ஒப்பிசிக்கொள்ள வேண்டும் அந்த உணர்வு வரும்போது அறிக்கையிடும் பொழுது ஆ கிரகிக்க வருவாக நாம் ஒப்பிசிக்கொள்வாக தேவன் ஏற்கனவே எனக்காக மன்னித்து வைத்திருக்கிற அந்த கிருபையும் இரக்கத்தையும் நான் பெற்றுக்கொள்வேன் தேவர் நமக்காக முன்னையே இட்டிட்ட Our sin that is hidden in me when I am deeply convicted
that yes, I have made a mistake. Yes, I acknowledge my sin. Yes, I acknowledge all my failures. Now I will not delay it. I will know what I do. I will confess with my mouth. The moment you are convicted in your heart, the Bible says, God has already forgiven what I have done. Before it could come out of my mouth, my God has forgiven all my sins. Hallelujah. ஆனால் உணர்வு வந்து மறைப்பானால் அவன் வாழ்வடைய மாட்டான். It will definitely lead to condemnation. Amen. எவன் ஒன்று உணர்த்தப்பட்டு அறிக்கை எடுக்கிறானோ அவன் நிச்சயமாக வாழ்வடைவான். When I am convicted, I have to confess that I will receive the confidence in the Lord. Amen. நான் எப்பொழுது நான் எனக்குள்ள உணர்த்தப்படுகிறேனோ, உணர்த்தப்படும் பொழுது நான் அறிக்கையிடும் பொழுது எனக்கு நிச்சயமாக கர்த்தர் ரட்சிப்பை தருவார். அநேக குடும்ப சாபங்கள் எப்படி வருது? குடும்ப சாபங்கள் ஹேகி வருத்தவே? இந்த பாவத்தின் தோஷம், இந்த பாவத்தின் தோஷமானது, இந்த பாவத தோஷங்களின் சாபமாக மாறி, சாபமாகி மாறப்பட்டு அது இரண்டாம் மூன்றாம் நான்காம் தலைமுறை வரை வருகிறது. அது இரண்டாம் மூன்று நான்கு தலைமுறை வருகிறது. The guilt of sin turns to a curse, and that leads to third or the fourth generation curses. In the pavatin doshamanadu, ee pavada doshamanadu iranda moondram thalaimurai muttu pogum, erdo mooru naalaku thalaivan thanantra varuku varuthade. Aana nan pavathe arikeittu nan vidudhilaiyagum poludhu, ari naan paapagalai vignapane maadi vidugale hunduvaga, devan nannudi thalaimuraigalai aashirvadikkum devanaga, devan thala thanantravaga aashirvada maduthar. Hallelujah. Hallelujah. When I am convicted and confess my sin, I am saved not only from the guilt, but I am saved from every curses that is written against me. எனக்கு விரோதமாக எழுதப்பட்ட எல்லா சாபத்திலிருந்தும் தேவன் அதை கிறுக்கி அதை அழித்து எனக்கு புதிய ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறார். வாசிக்கும் பொழுது வேதம் கூறுகிறது, எனக்கு எதிராக எழுதப்பட்ட கையொப்பங்களை அதை கிழித்து, அதை கிழித்து, அதை அழித்து, அதை சிலுவையில் அறைந்து அதன் மீது ஜெயம் எடுத்தார். நனக்கு எதிராக பரையப்பட்ட எல்லா காரியங்களையும் கித்து அதனை கித்தாக்கி ஆ சிலுவையில் நனக்கு ஜெயவன்னு கொட்டிட்டார். The Bible says that he has cancelled every written code that is against me. Whatever the written code, the devil has written code against every one of us. He has cancelled all the written code that the devil has written it. He has taken it and nailed it on the cross, the Bible says. அதை எனக்கு எதிராக எழுதப்பட்ட கையொப்பங்களை தேவன் அதை அழித்து, அதை சிலுவையில் அறைந்து, அதன் மீது ஜெயம் எடுத்தார். எதிராக நனக்கு விரோதமாக பரையப்பட்ட கை பரவணிகளை தெகுதாக்கி தேவர் நனக்கு சிலுவையில் ஜெயவன்னு கொட்டிட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த விடுதலையை நாம் அனுபவிக்க வேண்டும். இந்த விடுதலையை நாம் அனுபவிக்கபேக்கு. அநேகருக்கு அனுபவிக்க தெரியல. அநேக ஜனருக்கு அனுபவிச்சு இந்த உலகத்துல ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கோம், ஏதோ போயிட்டு இருக்கோம். Many people don't know how to experience this deliverance, this salvation. அநேகருக்கு தெரியவில்லை இதுதான் உண்மையான ரட்சிப்பு. அநேகருக்கு குதாகல இதே நிஜமாதந்த ரட்சணையும் போதாக. ஏனா தாவீது சொல்றாரு. ஏனா தாவீது எடுத்தானே. சங்கீத 6ல இருக்கட்டும். சங்கீத 6ல ஆகலி. எதுவா இருக்கட்டும், இல்ல ஏசியாவா இருக்கட்டும். ஏசியானே ஆகலி. இல்ல ரோமன்ல படிச்சபடியா இருக்கட்டும். ரோமன்ல ஆகலி. நாம் புதிய மனுஷர்களாக எழும்ப வேண்டும். நாம் ஒச மனுஷராக எழும்பேக்கும். ஹalleluya. ஹalleluya. Either it is Psalm 6 or Romans or Isaiah, in all these things there's only one call, is that I have to be a new creation in Christ Jesus. Hallelujah. நாம் கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியாக எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நானு கிறிஸ்துவினிலே ஒச சிருஷ்டியாக எழும்பேக்கு என்பதாக தேவர் எழுதுகிறாரே. Hallelujah. Hallelujah. எல்லாவற்றையும் புதிதாக்குவேன். எல்லாவற்றையும் ஒசத மாடுதேனே. எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன். எல்லாவற்றையும் ஒசத மாடுதேனே. The Lord says, I'll make everything new for you.
எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன் எல்லா வசதி மாடுத்தேனே என்ன புதிதாக்குறாரு ஏன் வசதி மாடுத்தாரே நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என் வேலையா இருக்கட்டும் என் கன்சர்ன் இருக்கலி இல்ல ஊழியமா இருக்கட்டும் இல்ல சேவை இருக்கலி இல்ல வீட்லயா இருக்கட்டும் இல்ல மனை இருக்கலி இல்ல வீடு வாங்குறதாக இருக்கட்டும் இல்ல மனை தகுளதாக இல்ல கார் வாங்குறதாக இருக்கட்டும் கார் தகுளதாக இல்ல புதுசான வேலல ப்ரமோஷனா இருக்கட்டும் இல்ல கேஸ்ல ப்ரமோஷன் பெறுதாக இல்ல வீட்ல வந்து வீட்ல சூழ்நிலைகளா இருக்கட்டும் மனையில சூழ்நிலை இருக்கலி இல்ல நம்ம வருமானமா இருக்கட்டும் வருமானமா இருக்கலி இதுதான் நம்ம நினைச்சிட்டே குண்டு செட்ல குதிரை ஓட்டிட்டு இருக்கோம் இதே நான் குண்டாய் யோசிச்சنا மாதிரி ஓடுதா இதேவி ஹalleluya when the lord says he'll make everything new we always think about oh the lord is going to do with my family like this he is going to do with my job like this my house like this my finance like this my this my we are only going around me and my and me and my only we are not thinking beyond what god is expecting from us தேவன் நமக்கு அவர் நமக்காக வைத்திருக்கிறதை நாம் சிந்தித்து பார்க்காமல் நாம் யோசித்து பார்க்காமல் நம்மையே சுத்திக்கிட்டு இருக்கிறோம் நம்ம தேவன் நமக்காக இட்டதன நாம் சிந்திச்சு யோசிச்சு நோடதே நமக்காக நாமே சிந்து ரவுண்ட் ஆப்தா வர்தாய் தேவி ஹalleluya the lord's bible says very clearly வேதம் தெளிவாக கூறுகிறது வாக்கியோ தேவர் வாக்கியோ சத்தியம் நாம் பாவத்தை விட்டும் பாவத்தை தோஷத்தை விட்டு நாம் வெளியில வரும் பொழுது தோஷமன்னை விட்டு நாம் ஹரகடே வருவாக நம்மை புது சிருஷ்டியாக தேவன் மாற்றுகிறார் நம்மை ஒசா சிருஷ்டியாக தேவர் மாற்றுகிறார் ஹalleluya என்னை எப்படி மாற்றுகிறார் என்னை புது சிருஷ்டியாக மாற்றுகிறார் ஒசா சிருஷ்டியாக மாற்றுகிறார் அப்ப எனக்குள்ள எல்லாவற்றையும் புதிதாக மாற்றுகிறார் ஆக நான் உள்ள எல்லாமே ஒசதாக மாற்றுகிறார் எல்லாவற்றினா என்ன பாஸ்டர் எல்லாந்தரே என் பாஸ்டர் உள்ள இருக்கிற சாமான்ல மாத்தி போட்டு வரலாம் இதெல்லாம் பதிலவனே மாடுதாரா பிரபு அப்படிதான் நினைக்கிறீங்க பிரபு ஆகே இல்ல அவர் இல்லன்னு சொல்லி அவர் இல்ல உள்ள இருக்க சாமான்லாம் மாத்த மாட்டார் வெளியில இருக்க சாமான எல்லாம் மாத்த மாட்டார் உள்ள இருக்க சாமான மாத்த மாட்டார் வெளியில இருக்க சாமான மாத்த மாட்டார் வாங்க 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 உட்கார் உங்களை தான் நினைச்சு உட்கார் ஆச்சு உங்க பாருங்க உள்ள இருக்க சாமான மாத்த மாட்டார் வெளியில இருக்க சாமான சேஞ்ச் மாடுவாங்க ஆனா சாமானுக்குள்ள இருக்க அழுக்க மாத்தி போடுவாங்க அதுக்கு சாமான எல்லாம் கெட்ட கெட்டவங்களை மாத்துவாங்க ஹalleluya He will not, when I say he will make me a new creation, he will not change the parts of my body. But what he will do is that he will remove every unclean things from me and make me a new person in my soul, in my spirit. and in my body hallelujah என்ன என்ன பண்றாரா என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை முற்றிலும் புதுப்பிக்கப்பட்டு பழுதான எல்லாவற்றையும் நீக்கி அதுளுடைய கசப்புகள் வெறுப்புகள் எல்லாவற்றையும் நீக்கி என்னை புதிய மனுஷனாக மாற்றுகிறார் போலாச்சா அல்லேலூயா எனக்கு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் காணப்படுகின்ற எல்லா கறைகளையும் நீக்கி என்னை புதிதான மனிதனாக மாற்றுகிறார் நம்மளை கனசல்படுத்த ஆவி ஆத்மா சரீரத்தில் எல்லா கெட்ட காரியங்களையும் ஜெகதாகி நம்மளை ஒசுதாய் மாடுத்தாரு அல்லேலூயா ரோமர் 8:11 வாசிக்கும் பொழுது ரோமா 8:16 ஓதுவாக in Romans 8:11 the bible says ரோமா 8:11 அனைவருக்குமே அது உண்டாயிருக்கிறது The Bible says in Romans 8:11 the spirit of God who raised Jesus from the dead he also lives in those who confess and those who walk according to him as a new creation in him in them that the same spirit of God resides and abides in them ya appadi yarala viswasikkirargalo pudhu srushtiyaga yetrukollapadugirargalo avargalukkul adhe aaviyanavar irukkirar endradhai vedam kurigirathu yarala viswasithara yarala angikarisikollutharo adhe aavi avarude idhayamoodagi avan enasuthavi hallelujah hallelujah appo enna nadakkudhu oh ennudiyathe மரித்து போன இயேசுவின் உடலுக்கு ஜீவனை கொண்டு வந்து எல்லா உறுப்புகளையும் ஆவி ஆத்மா சரீரத்தோடு எழும்ப செய்தவர் ஆவியானவர் மரண ஹொந்திதந்த இயேசு சுவாமி எல்லா ஆவிகளின் ஹெத்து அவர் ஜீவத்தின் ஹெத்து பந்திரோ என்பதாக ஆமேன் ஹல்லேலூயா அதே போல நமக்கும் நமக்கு நம்மையும் புதிய சிருஷ்டியாக மாற்றுவார் நம்மை ஒச சிருஷ்டியாக மாற்றப்படுவார் ஹல்லேலூயா அநேகருக்கு அற்புதங்கள் உண்டாயி அநேக ஜனங்களுக்கு அற்புதங்கள் உண்டு எப்படி அற்புதம் உண்டாச்சு யாருக்கு அற்புதாகத்தது குறைபட்ட உறுப்புகளே புது உறுப்புகளாக வந்தது குறைபட்ட எல்லா காரியங்களையும் ஒச சிருஷ்டியாக மாற்றப்படுவது in many miracles we have seen the tv we have seen other places even the if there's a lack in the body components even that organs begin to grow
by the power of this word in Romans 8:11 the 8:11 படி अनेகருக்கு எப்படிப்பட்ட அற்புதம் நடந்திருக்குனாக்க இல்லாத உறுப்புகளும் ஜீவன் உண்டாகும் படிக்காக தேவன் ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்று அன்னதரில் ஓதுவாக எல்லா காரியங்களினின்ன வசதாகி மாடி அவரன்னு உஜீவம் மாடுவந்தே எல்லா கிரியைகளினின்ன அவரன்னு உன்னத ஸ்தானிக்கு தருவாக மாடுதே ஹalleluya அதே போல இந்த பிரீத்தியோட குழந்தைக்கு நம்ம அப்படிதான் ஜெபிக்கணும் The same thing the preeti is not as a small child we have to believe that the lord the same holy spirit who that little dwell in that child to bring back all that organs that has been lost அந்த குழந்தைக்குள்ள எந்தெந்த உறுப்புகள் குறைக்கப்பட்டிருக்கிறதோ இல்லை இல்லையோ இன்றைக்கு நாம் விசுவாசித்தபடியே ரோமர் 8:11 வசனத்தின்படி இல்லாதவைகளையும் இருக்கிறது போல அழைக்க செய்ய தேவன் அந்த குழந்தைக்குள்ள கண் வருவதாக அந்த குழந்தைக்குள்ள என்னென்ன குறைவுகளோ எல்லா குறைவுகளும் நிறைவாக மாற்றும்படிக்காக நாம் விசுவாசித்திருக்கிறோம் ஆமென் ஹalleluya Alleluia! 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 என்றால் தேவனுடைய வசனம் அப்படிதான் சொல்லுது. ஏனென்றால் தேவர் வார்த்தையை ஆதரிக்காய் கேளும்படி. Alleluia! அதே ஆவியானவர். அதே ஆவியானவர். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் நம்மளுடைய நம்மளுடையதாரே. அதே ஆவியானவர். அதே ஆவியானவர். நமக்குள்ள கிரியை செய்கிறார். நம்மளுடைய கிரியை மாடுதா. ஆனா ஆண்டவர் என்ன கேக்குறாரு? அதே தேவர் என்ன கேடுத்துட்டார். நீ மனந்திருந்த ஆயத்தமா? நீ மனசிரோதிக்கே சித்தமோ? நீங்க மனந்திருந்த ஆயத்தமா? நீ மனசந்தரப்படுதிக்கே சித்தமோ? நான் மனந்திருந்த மாட்டேன். நான் மனசந்தரப்படுதில்லை. ஆனா எனக்கு விடுதலை வேணும். ஆனா நீங்க எங்க வேணாலும் போங்க நடக்க நடக்க நீ வெள்ளனா போறியா அந்த நடியோதே இல்ல எந்த சாமியார் கிட்ட போங்க நடக்க நான் சாமியத்துல போறேனா நடியோ எவ்வளவு பேரே சர்ச்சுக்குனாலும் போங்க இயேசுவோட சர்ச்சுக்கு போறேனா நான் மனந்திருந்தாம எனக்கு விடுதலை போனே ரட்சிப்பேன்னா எங்க எந்த புத்தகத்துல எழுதப்படவில்லை நான் மனசந்தாரப்படுதே எனக்கு ரட்சணை பேக்கு விடுதலை பேக்கு நோடுகுதாதாரு யாவ கிரந்ததோ நான் மனந்திருந்தே ஆக வேண்டும் நான் மனசந்தாரப்படவேக்கு எனக்குள்ள பாவத்தை நான் மறிக்காமல் நான் அறிக்கைட வேண்டும் அந்த பாவங்களை நான் பச்சிட்டதந்தே நான் அறிக்கை மாட்டவேக்கு எனக்குள்ள ஒரு 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 அந்த உணர்வு வர வேண்டும் ஆரிக்கே அந்த கிரகிக்கே நம்மளுடைய வரவேக்கு ஐ ஹேவ் டு பீ கன்விக்டட் வித்தவுட் ரிபென்டன்ஸ் தேர் இஸ் நோ சல்வேஷன் வித்தவுட் ரிபென்டன்ஸ் தேர் இஸ் நோ ஹீலிங் வித்தவுட் ரிபென்டன்ஸ் தேர் இஸ் நோ டெலிவரன்ஸ் ஆமென் மனம் திருந்தாமல் ரட்சிப்பு கிடையாது மனசந்தரப்படுதே ரட்சணை இல்லவே இல்ல மனம் திருந்தாமல் விடுதலை கிடையாது மனசந்தரப்படுதே விடுதலை இல்லவே இல்ல மனம் திருந்தாமல் சுகம் கிடையாது மனசந்தரப்படுதே தேர் சுகம் வருவதே இல்ல ஆமென் இன் சாம்ஸ் 103 வெர்ஸ் 2 தி பைபிள் சேஸ் சங்கீதம் 103 இரண்டாவது வசனத்தில் இவ்வாறு வேதம் கூறுகிறது அவர் தாமே நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அவரே நம்ம பாவங்களை எல்லாம் மன்னிச்சு நம்முடைய எல்லா வியாதியிலிருந்தும் நமக்கு சுகத்தை தருகிறார் எல்லா வியாதிகளிலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுத்தாரே Psalm 103:1-2 the Bible says he alone forgives all my sin and heals me from all diseases He alone. Our Tame. அவர் மாத்திரமே அவர் மட்டுமே அவர் மாத்திரமே அவர் இல்லாமல் வேறு யாராலும் பாவத்தை மன்னிக்க முடியாது அவர் என்னதே வேறு யாரிலும் பாவங்களை க்ஷமிக்கிறது அவர் தாமே பாவங்களை மன்னிக்கிறார் அவர் மாத்திரமே பாவங்களை க்ஷமிக்கிறவராகிறார் என்ன பாவங்களை மன்னிக்கிறார் எல்லா பாவங்களும் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறார் எல்லா பாவங்களையும் க்ஷமிக்கிறாரே ஹalleluya what sins that he forgives all my sins He forgives all my sins. சொல்லுங்க he forgives all my sins. நல்ல கையில சொல்லுங்க. He forgives all my sins. சொல்லுங்க. என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறார். எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறார். எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறார். எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறார். நல்ல கரங்களை சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. நல்ல வாயை சத்தம் போட்டு சொல்லுங்க. Lord speak aloud and say. Speak aloud and say. Speak aloud and say. He forgives all my sins. என்ற எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறார். மன்னிக்கிறார். மன்னிசுத்தாரே. He forgives. That is the kindness of God. அதுதான் கர்த்தருடைய இரக்கம். அதே தேவர கிருபையும். அதான் கர்த்தருடைய இரக்கம். அதே தேவர கிருபையும். கர்த்தருடைய இரக்கத்தை தூஷணப்படுத்தாதீங்க. தேவர கிருபையை வெறுத்தவாகி மாட்டாதீங்க. Do not disrespect or disregard the kindness of God. தேவனுடைய இரக்கத்தை தூஷணப்படுத்தாதீர்கள். தேவர கிருபையை தூஷணை மாட்டாதீங்க.
கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டு தேவர் கிருபையை நோந்திக்கொண்டு நான் பயபக்தியோடு வாழும் பொழுது நான் பயபக்தியோடு ஜீவிசுவாக என்ன நடக்கும் தெரியுமா ஏன் நடையது பார்த்தா சங்கீதம் 6ல கடைசி வசனத்துல தாவீது சொல்றார் கீர்த்தனை 6 அத்தியாயத்தில் கடைசி வசனங்களை எழுதுறார் என்னுடைய சத்துருக்களிலிருந்து எனக்கு விடுதலை செய்ய என் தேவன் வல்லவராக இருக்கிறார் அந்த சத்துருக்களை நான் என்ன விடுதலை மாடுதுக்கு நான் தேவரிகே சக்தி உண்டு ஹalleluya David says in Psalm 6 the last verse he says when he confessed his sins and when he know that God forgave all his sins he says Lord you have delivered me from all my enemies என்னுடைய எல்லா எதிரிகளிலிருந்தும் என்னை ரட்சிக்க என் தேவன் வல்லவராக இருக்கிறார் எல்லா சத்துருக்களையும் நான் ரட்சிசல தேவருக்கு நன்ன தேவருக்கு சக்தி உண்டு ஹalleluya he is a powerful God சங்கீதம் 3ல கடைசி வசனத்தை வாசிச்சு பாருங்க கீர்த்தனை 3ல கடைசி வசனம் வந்து ஓதி நோடி the psalms 3 verse 8 the last verse of psalm 3 ரட்சிப்பு கர்த்தருடையது தேவரே உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக கடல வாசிங்க ரட்சணியு யெகோவனிந்தலே உண்டாகுவது யெகோவனே நின் ஆசீர்வாதவு நின் பிரஜைய மேலே இருளி ஹalleluya in psalms 3 verse 8 the bible say david says from the lord comes the deliverance may his blessings be upon all his people ரட்சிப்பு கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது ரட்சணை தேவரிந்தலே வருகிறது கையவாட்டி சொல்லுங்க என் ரட்சிப்பு கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது ரட்சணை தேவரிந்தலே வருகிறது பாவத்திலிருந்து ரட்சிப்பு பாவத்திலிருந்து ரட்சணை பாவத்தின் தோஷத்திலிருந்து ரட்சிப்பு தோஷங்களிலிருந்து ரட்சணை மீறுதலிலிருந்து ரட்சிப்பு துரோகங்களிலிருந்து ரட்சணை அக்கிரமத்திலிருந்து ரட்சிப்பு இந்த உலகத்தின் சாபத்திலிருந்து எனக்கு ரட்சிப்பு இந்த உலகத்தின் சோதனையிலிருந்து எனக்கு ரட்சிப்பு என்னை தேவன் ஆசீர்வதிக்கிறார் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார் Declare this, Lord. I receive your blessings. I am delivered from sin. I am delivered from all transgression. I am delivered from every iniquities. For the Lord has set me free, and His blessings is upon me. Hallelujah. Hallelujah. இது ஆழமாக நமக்குள்ள இருக்கும் பொழுது இது ஆழமாக நம்மளுக்கு இருவாக எந்த பிசாசும் வர முடியாது யாவ பிசாசி வருவதில்ல பாம்பு போல நெளிஞ்சிட்டு கால்ல விழுந்து ஆ மகு ஹரிகடை பண்ணிட்டு ஹாவின் தர ஹாடி கால் மேல வித்து பிரார்த்தனை கேட்கப்படுது
She was, as soon as I did not even go to the inside the house, but I was standing outside, she came out and she fell at my feet and said, why should this girl, why should the devil fall at my feet? I said, don't fall at me, go inside. Then we started to pray. It was trying to manifest, so we bind that spirit when he came back. And I came back and that spirit also followed me to my house. And early morning, 2 o'clock, I got up to pray and that evil, that spirit was standing next to me and that was a eunuch spirit. And this eunuch has died somewhere and came into that girl and was working in her. And she was requesting me, please do, please, please. I said, you get out of this place. We drove that spirit out. What I'm saying is that then I told yesterday that little house, if you repent, if you turn away from these wicked things, the Lord is faithful to deliver you. நீ மனம் திருந்துவாயானால் நீ உண்மையாக மனம் திருந்துவாயானால் தேவன் உனக்கு விடுதலை தருவார். அவர் மன்னிக்கும் தேவனாக இருக்கிறார். மன்னிக்கிறது மட்டுமல்ல, இந்த சங்கீதம் 32 முதல்ல சொன்னது போல என்னை பாக்கியவனாக மாற்றுகிறார், என்னை பாக்கியவதியாக மாற்றுகிறார். கரங்கள வயதை சொல்லுங்க, என்னை மன்னிக்கிறது மட்டுமல்ல என்னை பாக்கியவனாக மாற்றுகிறார், என்னை பாக்கியவதியாக மாற்றுகிறார். என் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும், என் வாழ்க்கை அதிசயமாக இருக்கும், என் வாழ்க்கை வல்லமையாக இருக்கும். The Lord changes my life to be a blessed life. I am no more under curses. I am a blessed life. I will lead a blessed life. I will walk in the blessed life. I will perform a blessed life because he turned my sin, he turned my curses into a blessing. என் பாவத்தையும் என் சாபத்தையும் மாற்றி ஆசீர்வாதமாக மாற்றின தேவன் என்னை பாக்கியவனாக மாற்றிருக்கிறார். எப்ப தன் பாவத்தை மனம் திருந்தினார், அறிக்கை மாடி மனுஷன் தரப்பட்டார், அப்பவே தாவீது ஆண்டவர் கட்சிக்கு வந்துட்டார். அவாகலே தேவர் பட்சிக்கு வந்திருந்தார். அப்ப வந்துட்டு என்ன சொல்றாரு, ஆண்டவர் இப்போ என் எதிராளி நீங்க சந்திங்க. நன்றி. In short, I want to tell you this is that when we are living in sin, when we are living with sin, we might sleep with sin, we might walk in sin, we might live our life in sin, because sin was an integral part of our life. The moment we confess and we repent, when we come out of it, and the sin become my enemy. My enemy is God's enemy. And who will fight the battle for me? My God will come and fight the battle. That is the power of the cross on which he crucified all my enemies, his principalities and dominions on the cross, and gave me the victory. Hallelujah. Our siluvele ennudaiya edirigalai nirmulamaaki enakku andha siluvele jayam koduthaar. Avan siluvele nanna edirigalanna jeisi avan enakku siluvele jayavannu kottidaar. Amen. Indha jayathai naam anubavikka vendum. Ee jayavannu naavu anubavisabeku.
நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தம் சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தீர்கள். இப்பொழுதோ உங்கள் ஆத்மாக்களுக்கு மேய்ப்பரும் உங்கள் ஆத்மாவுடைய மேய்ப்பரும் கண்காணிப்புலமாகிய திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். Hallelujah. The Bible says, now you listen to me in 1 Peter chapter 2, 24 to 25. He himself bore our sins in his body on the tree so that we may die to sin and live for righteousness of God. By his wounds on his body, you have been healed. For we were like a sheep going astray. But now you have returned to the shepherd and the overseer of your souls. Hallelujah. Hallelujah. நாம் எனதுக்கு எதுக்கு மரித்து பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும் பாவத்திற்கு சாக வேண்டும். பாபத்தை சாய வேண்டும். பாவத்தினை சாகடிக்க வேண்டும். பாபவனை சாய வேண்டும். We have to put to death the sin in me. எனக்குள்ள இருக்கிற பாவங்களை நான் சாகடிக்க வேண்டும். உள்ளே இருந்த பாவங்களை நான் சாய வேண்டும். அப்பொழுதுதான் நான் நீதிக்கு பிழைத்திருக்க முடியும். ஆவாக நான் நீதிக்கு பதுக்கவனாக இருப்பேன். ஹல்லேலூயா. ஆனாதான் இயேசு கிறிஸ்து தாமே அதிலிருந்தே இயேசு சுவாமி மாத்திரமே நம்முடைய சரீரத்திலே தன் சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்தார். தன் பாவங்களை ஒத்துக் கொண்டாரு. எவ்வளவு காயங்கள். எஷ்டு காயங்கள். ஆயிரக்கணக்கான காயங்கள். உங்களுடைய பாவம் என்னுடைய பாவம் அவருடைய சரீரத்தில் அடைக்கப்பட்டிருந்தது. அதில் இருந்த ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அந்த தழும்புகளாலே எனக்கு சுகம் உண்டாயிருக்கிறது. My sin, it is on his body that through that the blood that he forgives all my sin and the, by the wounds he heals all my diseases. Amen. அவருடைய தழும்புகளால அவர காயங்களிலும் நமக்கு சுகம் உண்டாயி நமக்கு சுகம் உண்டாயி. இரண்டாவது என்ன சொல்றாரு? இரண்டாவதாக என்னடது? அலைஞ்சு திரிந்த ஆடுகளை போல இருந்தோம். சுத்தாடும் குருவிகள் ஆகிய நாம் இருந்தோம். எந்த ஆடுகள்லாம் தெரியுது? யாவா குருவிகள் சுத்தாடுது. இந்த வெள்ளாடுகள்லாம் பாத்தீங்கன்னாக்க குரு மேகங்களை நடுவதா அதுதான் இங்கே அங்கேயே திரிஞ்சுக்கிட்டே அக்கடை இக்கடை எல்லாம் திருகாடுத்தனே இருக்கும். இங்க கொஞ்ச நாள் இருக்கும். இங்க சொல்ப இருக்கே அங்க கொஞ்ச நாள் இருக்கும். அங்க சொல்ப இருக்கே அங்க கொஞ்ச நாள் இருக்கும். அங்க சொல்ப இருக்கே சுத்தி சுத்தி திருப்பி இங்கே வரும். சுத்தி சுத்தி இங்கே வரும். மறுபடியும் இங்க இருந்து அங்க போகும். மத்த இங்க இருந்து அக்கடை போகும். இப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். ஈ ரீதியாக சுத்தித்தானே இருக்கு. இதெல்லாம் எந்த பட்ட ஆளு? இது யாவா குருவிகள் கரெக்டா சொன்ன வெள்ளாடு. இது மேகங்கள் கருப்பா தான் இருக்கும். அது கப்பகே இருக்கும். உங்களை சொல்லல ஆனா வெள்ளாடா இருக்கும். அதே போல சில நேரங்கள்ல
நாமும் என்ன பண்றோம் இந்த ஆடுகளை போல நாமும் தேவனை விட்டு வெளியேறுகிறோம் அதே ரீதியாக சொந்த சமயங்களில் நாம் இந்த குறிகள் ஆகே நாம் தேவனை விட்டு வெளியேறுகிறோம் நான் திருச்சபையை பத்தி நான் சொல்ல மாட்டேன் சபை குறித்து நான் சொல்லல நான் தேவனை குறித்து தான் சொல்றேன் தேவனை குறித்து நீங்க எந்த சபைக்கு நானும் போங்க யாவ சபைக்காதரும் நீங்க எந்த உபதேசத்தை கேளுங்க யாவ உபதேசமன்னு எனக்கு அத பத்தி கவலை கிடையாது நமக்கெல்லாம் ஒரே ஒரு பகுதி தான் நீங்க ஒரே ஒரு பாகமே இது நம்முடைய ஜீவாதிபதியாக இந்த இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையில் கொடுக்கப்பட்ட இந்த தேவனை விட்டு விலகி போகாதீங்க தேவர் கொடுத்த இந்த வார்த்தைகளை விட்டு நீ போக வேண்டாம் ஹalleluya don't go away from god தேவனை விட்டு விலகி போகாதீங்க தேவனை விட்டு ஹர்கே போக வேண்டாம் இவர்தான் உங்களுடைய நம்முடைய ஆத்ம நேசராகவும் அவர் மேய்ப்பராகவும் இருக்கிறார் இவர் மாத்திரமே நமக்கும் தேவர் ஆத்மக்களோடு தேவராகிதாரே ஹalleluya அவரே என் ஆத்மா ஆத்மா மேய்ப்பராக இருக்கிறார் அவரே என் ஆத்மத குருபனாகிதாரே why i am saying don't go away from christ is that he is the shepherd of your soul அவரே உன் ஆத்மா மேய்ப்பராக இருக்கிறார் அவரே நீ ஆத்மத குருபனாகிதாரே நான் இருக்க முடியாது நானாக இருவதற்காகல நான் ஒரு ஆர்டினரி பாஸ்டர் நான் ஆர்டினரி பாஸ்டர் நான் சொன்ன நான் ஒரு கழுத நான் வந்து கத்தை இவரும் ஒரு கழுத நான் வந்து கத்தை பின்னாடி உட்கார் எல்லாமே கழுதைங்க தான் பின்னாடி உட்கார் எல்லாரும் வந்து கத்தை யோவாவேரே பாஸ்டர் டேவிட் இஸ் ஆல்சோ எ டாங்கி ஆல் ஆஃப் அஸ் ஆர் டாங்கிஸ் இஸ் ஆல் ஆஃப் அஸ் ஆர் டாங்கிஸ் எல்லாரும் வந்து கத்தைகளாகிதீவி we are all donkeys to christ நாமெல்லாம் தேவனுக்கு கழுதைகளாக இருக்கிறோம் நாமெல்லாம் தேவனுக்கு கழுதைகளாக இருக்கிறோம் மனுஷனும் கடைய எங்க மேல மனுஷ சவாரி பண்ண முடியாது மனுஷரு நம்ம மேல சவாரி மாட்டாங்கல்ல என்ன தெரியுமா நீங்க யார் எம் மேல உட்கார்ந்து சவாரி பண்ண முடியும் யாரும் நீங்க வந்து நம்ம மேல குத்துக்கொண்டு சவாரி மாட்டாங்கல்ல நீங்க யார் எங்க இருக்கிறீங்க இருக்கிறவங்க யார் மேல சவாரி பண்ண முடியும் இவர் மேல யார் மேல சவாரி மாட்டாங்கல்ல ஏனா எங்க மேல சவாரி பண்றது ஒரே ஒருத்தர் மட்டும் தான் நம்ம மேல சவாரி பண்றது எங்க தேவன் மட்டும் தான் எங்க மேல சவாரி பண்ண முடியும் தேவன் மட்டும் தான் நம்ம மேல சவாரி ஹalleluya we are donkeys only to christ and not to any man உங்கள் ஆத்ம மேய்ப்பர் உங்களை கண்காணிக்கிறார் இம் ஆத்மதா குருவன் நிமன கா கரி ஷெப்பர்ட் ஆஃப் யுவர் சோல் இஸ் வாட்சிங் ஓவர் யூ உங்கள் ஆத்மன் கண்கா மேய்ப்பர் உங்களை கண்காணிக்கிறார் இம் ஆத்மதா குருவன் நிமன காயுத்தார் எப்படி கண்காணிக்கிறார் யாவ ரீதி காயுத்தார் சங்கீதம் 32 8 வாசிச்சு பாருங்க கீர்த்தனை 32 8 வச்சன ஓதரி ரீட் சாம்ஸ் 32 வர்ஸ் 8 தி பைபிள் சேஸ் இஃப் யூ அலோ திஸ் This shepherd to be a shepherd of your soul and overseer of your life, he will do this particular verse for you. நீங்கள் இந்த ஆத்மா மேய்ப்பரும் கண்காணிப்பாளருமான உங்களை மேய்ப்பராக நீங்க ஒப்புக்கொள்வீர்களானால் இந்த சங்கீதம் 32:8 வார்த்தை கொடுக்கப்பட்ட வார்த்தை உங்களுக்கு உண்மையாக இருக்கும் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேலன் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அல்லேலூயா கிரடல வாசிங்க கன்னடல வாசிங்க யார் வாய் Hallelujah. The Bible says very clearly that I will teach you, I will guide you, I will guard you, and I will watch over you the way that you should go. வேதம் கூறுகிறது எப்போ இந்த மேய்ப்பரை என்னுடைய ஆத்ம மேய்ப்பராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது என் கண்காணிப்பராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது When I receive as my soul of soul, the shepherd of my soul and overseer of my life, அப்ப என்ன நடக்கும் நான் எந்த வழியில போகணுமோ அந்த வழிகளை எனக்கு கற்றுத் தருவார் நான் யாவ மார்க்கத்தில் போகவேக்கோ ஆ மார்க்கமே அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் எனக்கு எச்சரிக்கைகளை கொடுப்பார் go to the left
or to the right, or I don't get captive, be a prey to my enemies again. Yenanaka Marbudium Yedrilala Nan Siki Kolada Badiki Yenne Yen me the Tan Kane Vait Yene Katu Kulwa. உங்கள் ஆத்ம மேய்ப்பராக நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள். இந்த மேய்ப்பரை உங்கள் ஆத்ம மேய்ப்பராக ஏற்றுக்கொள்ள மனம் திறந்த ஆயத்தமா எதையும் மறைக்காமல் கர்த்தரிடத்தில் உண்மையாக இருக்க நீங்க பிரியமா இருக்கீங்க. தேவர மத்தியத்தில் நிஜமாக இருவதற்கு நீங்க இஷ்டப்படுகிறீர்கள். Without hiding anything to God, will you commit your life to God? Without hiding anything, எதையும் தேவனிடத்தில் மறைக்காமல் அவரிடத்தில் உண்மையாய் இருக்க யாரெல்லாம் விரும்புறீங்க? தேவர மலையிலே நிஜமாக இருவதற்கு யாரெல்லாம் இஷ்டப்படுகிறீர்கள்? கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். உமருகினிலே ஆவலாய் வருகின்றேன். உமருகினிலே ஆவலாய் வருகின்றே. என் நேரமும் என் சுவாசம் உம்மையே துதித்திடுமே. என் நாளுமே என் வாஞ்சை உம்மையே Yes, in the Saturday.